வணக்கம் நண்பர்களே, இது வந்துட்டு பீம் வந்துட்டு இது போட்டிருக்காங்க, பீம் காங்கிரட் பண்ணியிருக்காங்க. அப்படி காங்கிரட் பண்ணும்போது வந்துட்டு இந்த வைப்ரேட்டர் போடும்போது இந்த மாதிரி அணிகோம்ஸு சிலரி வெளியில் போகிற மாதிரி இந்த கல்லுக்கெல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நண்பர்களே. இந்த வந்து கலவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க 1:2 ரேஷியோவில், அதாவது GP2 ப்ளஸ் நம்ம நார்மல் சிமெண்ட்டு. இதை GP2 என்ன, குயிக் ஸ்ட்ரென்தனிங் சிமெண்ட்டு. அதுக்கு ப்ளஸ் வந்துட்டு நம்ம சாதாரண நம்ம போர்ட்லண்ட் சிமெண்ட்டோ இல்லை ஸ்லாக் சிமெண்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு அணிகோம்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு ப்ளாஷ் பண்ணணும். குயிக் ஸ்ட்ரென்தனிங் சிமெண்ட் வந்துட்டு ஒரு நாளில் நமக்கு வந்துட்டு இது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்க அணிகோம்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளாஷிங் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். ப்ளாஸ்டிங் பண்ணிட்டு அந்த இதை வந்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணி விடும்போது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதாகிக்கிறோம். ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த கேப்பு கேப்பாக இருக்குது, அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஹாலோவாக இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ஃபில் ஆகிடும். இப்போ வந்துட்டு இதை நம்ம கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணால் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது கரோட் ஆகிறதுக்கு அந்த இரு ராடு உள்ளே போட்டிருக்க ஸ்டீல் வந்துட்டு சீக்கிரம் கரோட் ஆகிரும். நம்ம எப்படியாக இருந்தாலும் நம்ம ஃபிட்னஸ் கோட்டிங் வந்து கொடுக்க தான் போகிறோம். அது இருந்தாலுமே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு நல்லா ப்ளாஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்தது வந்துட்டு பிட்னஸ் பெயிண்ட் வந்து நம்ம அடிக்கணும். அதாவது FF லெவலு கீழே உள்ளது, அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்துக்கிட்டு பிட்னஸ் பெயிண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அடிப்போம். ப்ரைமர் அடித்து பிட்னஸ் கோட்டு ரெண்டோடு அடிப்போம். அதுக்கு மேலே உள்ள ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு நம்ம அடிக்க மாட்டோம். காலத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரி தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நல்ல ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.